ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இடியாப்பம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml தண்ணி எடுத்துகிட்டு, அது கூட வந்து நம்ம சேம் இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேக வச்சு எடுக்கலாம். இது 10 to 15 minutes ரெடி ஆகிடும். நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற போட்டிங்கனாவே நல்லா உதிரி உதிரியாகவே கிடச்சிரும் இடியாப்பம் நம்மளுக்கு. இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோம்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, 1.5 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம பரட்டி விடலாம். அது கொஞ்சம் மசிக்கிட்டோம் தக்காளி. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ குக்கிலே வச்சுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றி அதில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா முட்டை உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை பொறுமையாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு முட்டை எத்தனை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த முட்டை நல்லா வெந்துடுச்சு, நல்லா உதிரி உதிரி. இப்போ இதை நல்லா அதை உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இடியாப்பம் வேக வைக்கும் போது சால்ட்டு வேக வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டை. இப்போ நல்லா அது ரெடி ஆகிடுச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா அதை வறுத்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இடியாப்பம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவே வந்து ரொம்பவே டேஸ்டாகவே இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நம்ம இடியாப்பம் வேக வச்சு அந்த முட்டையை வறுக்கிற நேரம் தான் ரொம்பவே நைட் டின்னருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அமிச்சிங்கன்னா பசங்க மிச்சம் வைக்காத சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.